இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டின்னர் ஐட்டம் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன். ஒரு கப் ரவை வந்துட்டு ஒரு கால் கிலோ அளவுக்கு வரும். அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுடலாம். அப்போ தான் நம்மளுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நம்ம ஊற்றி வச்சிடலாம். சப்போஸ் பத்தலை அப்படின்னா அது நல்லா வராது. இந்த மாதிரி நல்லா கிளறிட்டு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறிட்டு இன்னும் கொஞ்சம் கூடியும் தண்ணி வேணும் அப்படின்னா நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் ஊறட்டும், விட்டுறலாம். ஸோ ஒரு 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நல்ல மாவு மாதிரி நல்லா வந்திருக்கு ஊறி. இதை வந்துட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிணைவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நல்லா நம்ம கையில் ப்ரெஷர் கொடுத்து நல்லா பிணைஞ்சு எடுக்கணும். ப்ரெஷர் கொடுத்து பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். குட்டி குட்டியாக உருட்டின உருண்டைகளை நம்ம வந்து தேய்ச்செடுக்க போகிறோம். இதுக்காக நான் சப்பாத்தி கல்லில் கொஞ்சமாக கோதுமை மாவு தூவிக்கிறேன். இந்த மாவு வந்து இந்த கல்லில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக மட்டும் நம்ம கொஞ்சமாக மாவு தூவி தேய்ச்செடுத்துக்கலாம். இதை வந்துட்டு நல்லா ரொம்ப தின்னாக தேய்க்கணும். நம்ம கையில் இழுத்தாலே வந்து இது வந்துடும், ரொம்ப சிரமப்பட்டு தேய்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நல்லா லேசாக தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தியை வந்து நல்லா 4 பக்கமும் மடித்து விட்டுறலாம். இந்த மாதிரி எல்லா உருண்டையும் வந்து நம்ம தேய்ச்சி வச்சிடலாம். இதுக்கு இடையில் வந்துட்டு தோசைக்கல்லை வந்து நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சி வச்ச சப்பாத்திகளை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம பிரட்டி போடும்போது 2 பக்கமுமே நல்லா எண்ணெய் விட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுக்கணும். நம்ம திருப்பி போடும்போது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து மேலே அந்த பப்ஸ் மாதிரி கொஞ்சம் முருகலாக வரும். ஸோ இதை வந்து நான் ஒரே இதில் 3 வரைக்கும் போட்டிருக்கேன். ஒன்றாகாது, நல்லாவே வேகும். நான் செஞ்சு வச்சுருந்த குட்டி குட்டி உருண்டை எல்லாத்தையுமே இந்த மாதிரி சப்பாத்திகளாக சுட்டு எடுத்துட்டோம். இதை வந்துட்டு சுட்டு எடுத்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு நம்ம வந்து புரோட்டா கடிக்கிற மாதிரி இதில் நல்லா அடிக்க போகிறோம். ஏன் அப்படின்னா இது வந்துட்டு நம்ம உள்ளே ஃபோல்டு பண்ணி தான் வந்து சுட்டிருக்கோம். இந்த மாதிரி அடிக்கும்போது இதில் இருக்க லேயர்ஸ் எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வரும். ஸோ அப்போ வந்து மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்காக ரவையெல்லாம் எப்போவுமே உப்புமா மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சமாக டிஃப்ரெண்ட்டாக புரோட்டா மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க.